Hi friends, welcome to Sana Recipes. இன்னைக்கு சனா ரெசிபீஸில் மெது வடை தான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெஷரிங் கப்பில் ஒரு கப் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த உளுத்தம்பருப்பை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். உளுத்தம்பருப்பு 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த உளுத்தம்பருப்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பை நல்லா மைய அரைச்சாச்சு, பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ பொடியாக நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்குனா ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10-15 மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோம்னா அப்போ தான் மெது வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மெது வடைக்கு தேவையான மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கையில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சின்ன உருண்டை சைஸுக்கு மாவு எடுத்துக்கலாம். அதை நல்லா உரிச்சு விட்டுட்டு நடுவில் கட்டை விரலால் ஓட்டை போட்டுட்டு ஆயிலில் போட்டுக்கலாம். மெதுவடையை 2 சைடும் திருப்பி விட்டுக்கலாம். மெதுவடை நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ மெதுவடையை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மெதுவடை ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சனா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.